பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வந்து நம்முடைய தமிழக அரசு வந்து வருகிற செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் வந்து அமலுக்கு கொண்டு வர போகிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 1 கோடி குடும்ப பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 7000 கோடி 2023-24 ஆண்டு பட்ஜெட்டில் வந்து ஒதுக்கிட்டாங்க. ஆல்ரெடி அந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு. ஆல்ரெடி நிறைய இடங்களில் அதற்கான விண்ணப்ப படிவம் விநியோகம் பண்ணி பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் 75 லட்சம் பேர் வந்து விண்ணப்பிச்சிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. 4ஆம் தேதி வரைக்கும் இந்த விண்ணப்பமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கும். 4ஆம் தேதி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6ஆம் தேதியிலேருந்து வெரிஃபிகேஷன் நடைபெற போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய அரசு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. வெரிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகுதி உடைய நபர்களை வந்து தேர்வு செய்கிறது தான் வெரிஃபிகேஷன் சொல்கிறோம். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டை மீன் பண்ணி என்ன செய்வாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் எலிஜிபிள் தானா அன்எலிஜிபிள் தானா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து அரசாங்கம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஒவ்வொரு ரேஷன் கார்டுலையும் நம்ம கண்டிப்பாக குடும்ப உறுப்பினரோட ஆதார் வந்து நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். இந்த ஆதாரை மெயின் பண்ணி வந்து கண்டிப்பாக நாம் வந்து பொய் சொல்லியிருந்தாலும் அரசுக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இன்றைக்கி ஆதார் அட்டை மீன் பண்ணால் நம்மளோட ஜாதகம் எல்லாமே அரசோட கையில் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதனால் நிறைய பேர் விண்ணப்ப படிவத்தில் பொய்யான தகவல்களை விண்ணப்ப எழுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து அரசு வெரிஃபிகேஷன் பண்ணி உண்மையிலே வந்து இந்த பயனாளிகள் வந்து தகுதி உடையவர்களானா, இந்த திட்டத்தில் இவங்க பயன்பெறதுக்கு தகுதி இருக்கா இல்லையாங்கிறத முடிவு பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடைசி பட்டியல் ரெடி பண்ணி வருகிற செப்டம்பர் 15ஆம் தேதி இந்த பணத்தை வந்து கொடுக்கறதுக்கான முயற்சியை வந்து அரசு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற தகவலை வந்து நான் சொல்லிக்கிறேன். இது மட்டும் இல்லை, பார்த்தீங்கன்னா இடையில் இந்த திட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையும் கூட நடந்துச்சு. என்ன அப்படின்னா, மத்திய அரசு வந்து எஸ்சி எஸ்டிக்கு ஒதுக்கின அந்த பண்டை வந்து நம்முடைய தமிழக அரசு வந்து இந்த திட்டத்தின் கீழே பயன்படுத்துச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான். அந்த குற்றச்சாட்டை வந்து நம்முடைய தமிழக அரசு மறுத்து அவசர அவசரமாக ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. அந்த செய்தியில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு 7000 கோடி நாங்கள் ஒதுக்கியிருந்தோம். இந்த 7000 கோடியில் உள் ஒதுக்கீடாக தான் நாங்கள் எஸ்சி எஸ்டிக்கு வந்து தனியாக நிதி ஒதுக்கீடு செஞ்சு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு திட்டத்துக்கும் மத்திய அரசு வந்து எப்படி வந்து பொதுவாக வந்து நிதி ஒதுக்கி அதில் உள் ஒதுக்கீடு நிதியாக வந்து எஸ்சி எஸ்டிக்கு எப்படி எடுத்து பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் வந்து இந்த திட்டத்தில் மொத்தம் 7000 கோடி ஒதுக்கி அதில் கிட்டத்தட்ட 1500 கோடியை நாங்கள் வந்து உள் ஒதுக்கீடாக எஸ்சி எஸ்டிக்கு எடுத்து பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற விளக்கத்தை வந்து நம்ம தமிழக அரசு சொல்லியிருந்தாங்க. அதை குறித்த வீடியோ கூட நம்ம வந்து பதிவு பண்ணியிருந்தோம், சமீபத்தில் பதிவு பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், உறவுகள் மறக்காம பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன விழிப்புணர்வு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இன்னும் வந்து இந்த விண்ணப்பித்ததற்கான மெசேஜ் வரலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதனால் நீங்கள் பதிவு பண்ண இடங்களுக்கு போய் மெசேஜ் வரலை அப்படின்னா உண்மையிலே வந்து நீங்கள் அதை வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிற நான் கேட்டுக்கிறேன். 4ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு மெசேஜ் வரலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தகவல் வந்து உங்கள் ஏரியாவில் எங்கே பதிவு பண்ணுறாங்களோ அங்கே நீங்கள் தகவல் கொடுக்க நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம விண்ணப்பித்த அடுத்த நிமிடமே நம்மளுக்கு என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜ் வந்து வந்துடுது. கலைஞர் உரிமை தொகை திட்டத்துக்காக நீங்கள் வந்து விண்ணப்பித்துள்ளீர்கள் அப்படிங்கிற மெசேஜ் வந்து வந்துடும் நம்மளுக்கு. அப்படி வரலைன்னா நம்ம விண்ணப்பம் வந்து அங்கே ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து நெட்ஒர்க் பிரச்சனைனாலையும் மெசேஜ் வராத காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம அதை வெரிஃபிகேஷன் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறத நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். அதனால் செப்டம்பர் 15ஆம் தேதி கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து மகளிர் உரிமை தொகை பணம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு முன்னாடி வெரிஃபிகேஷன் 6ஆம் தேதி தொடங்கும் அப்படின்னு நம்ம அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த வெரிஃபிகேஷனில் யார் செலக்டட் அன்செலக்டட் அப்படிங்கிற முடிவு வந்து அரசு தான் எடுக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இதுவரைக்கும் 75 லட்சம் பேர் வந்து விண்ணப்பித்திருக்க தகவலை இன்னும் 2 நாள் இருக்குது. இன்றைக்கும் நாளைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேரை கனெக்ட் பண்ணி தான் அரசாங்கம் வந்து 7000 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் கிராமப்புறத்தில் எத்தனை பேருக்கு இந்த பணம் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது இந்த வெரிஃபிகேஷனில் தெரிஞ்சிடும். ஸோ நான் சொன்ன இந்த தகவலை எல்லாம் நீங்கள் வந்து கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த முன்னெடுப்பை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.